இப்போ நம்ம பேச போகிற நட்சத்திரம் எனக்கு மிக பிடித்தமான நட்சத்திரம் கேட்டை. சேட்டாதி சேட்டை பண்ணுறதில்ல மன்னர்கள் நிறைய மர்மங்கள் தேடக்கூடிய விஷயங்கள் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும் சாமி. கேட்டை நட்சத்திரத்திற்கு நான் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா, அதுவும் கேட்டை நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றால் மிக கடுமையான சோதனைகளை ஏற்படுத்துகிறது. நீங்கள் கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் பிசிஓடி ப்ராப்ளம் 90% பெண்களுக்கு இருப்பதை நான் உணர்கிறேன். நியூட்ரஸ் ரிமூவ் பண்றது அப்படிங்கறதெல்லாமே கேட்டையில் பிறந்த பெண்களுக்கு நடக்கிறது. நீங்க நேரா போக வேண்டிய ஒரே மருத்துவர் யார் அப்படின்னா, கேட்டையில் பிறந்தவர்களுக்கு தகப்பனாருடன் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் மனவேதனைப்படுவது நடந்தே தீர்கிறது. கும்பமோ சிம்மமோ சரியாக இல்லாத மனிதன் வாழ்க்கையில் வாழ்ந்ததாக வரலாறே இல்லை. கேட்ட நட்சத்திரத்தில் இன்னொரு மைனஸ் என்னன்னா, தப்பான ஆளுல கரெக்டா சூஸ் பண்றது இந்த கேட்ட தான் சூஸ் பண்ணும். காதலிக்கெல்லாம் சர்வசாதாரணமா போயிடுச்சு, நம்ம அப்பா அம்மா எல்லாம் அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உண்மையில சொல்றேன், குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் நடிக்கிறார்கள். சாமி, நான் ஏற்கனவே பிரச்சனை ஆனவனுக்காக பேசல, இனி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கேட்டை நாலாம் பாதத்தில் எந்த கிரகம் நின்றாலும் காஞ்சிபுரம். சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சொல்லுங்க சாமி. சாய் செந்தல் சாருக்கு பொன்னான வணக்கங்கள். ரொம்ப நன்றி சாமி, அதிகாலையில் வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்க போனோம். இந்த இவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸே இவ்வளோ பிஸிக்கு நீங்களும் ஒரு காரணம் சாமி. நிச்சயமா சாமி, இது எந்த வேலையிலையும் மறக்க முடியாது. தேடி தேடி ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து இந்த இடத்துக்கு உட்கார வச்சு பேச வச்சு அவங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குன்றத வெளியில் எடுக்கிறீங்களா சாமி? நிச்சயமா சாமி. நீங்கள் என்கிட்ட முதல்ல பேசும்போது என்னோடய எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருந்தீங்க, அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நிறைய சேனலில் கூப்பிடுவாங்க சாமி, ஒரு வீடியோ நல்லா போயிருக்கோம், எங்களுக்கு ஒரு ரெண்டு வீடியோ பேசி கொடுங்க, எங்களுக்கு ஒரு வீடியோ பேசுங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதை கேட்டு நானே மறந்துட்டேன் சாமி. என் சேனலில் நான் போட்ட எல்லா வீடியோவையும் அக்கு வேற ஆணி வேற பார்த்துட்டு இது ஒர்த்தா ஒர்த்து இல்லையா, அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஜோடு இருக்கார் பாருங்க. அந்த ஜோடு தெரியாது. கொண்டு போகிற பொறுப்பு நம்மகிட்ட இருக்கப்போ நம்ம நிறைய தேட வேண்டியிருக்கு சாமி. அதில் ஒரு 3 லட்சம் பேர் அவங்களுடைய நேரத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்றப்ப நம்மளுடைய பொறுப்புகள் அங்கே கூடுது. அதுவும் இல்லாமல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல சாமி, பேசிக்காகவே இதில் ஒரு இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற ஜோதிடர் அவர் பெரிய ஆள் சாமி அவர். ஏன்னா இப்போ நான் ஒரு பேட்டர்னில் தான் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் எல்லா பேட்டர்னையும் செக் பண்ணுறீங்க பாருங்க. இது சாதாரணப்பட்ட வேலை இல்லை. நிச்சயமா சாமி, நட்சத்திரம் ஒரு சீரீஸ் ஆரம்பித்தோம், அட்டகாசமாக போய்கிட்டு இருக்கு. சில பேர் நெகட்டிவாக பேசினா கூட பல பேர் பாராட்டுறாங்க, சில பேர் நெகட்டிவாக பேசுறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் பேசுகிறாங்களா, இல்லை அவங்க காலத்தில் நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் சொல்கிறது 70% 80% தானே இருந்திருக்கும் சொல்லி சாமி. 100% வந்து நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி பேச முடியாது, 100% அப்படியே போய் பேச முடியாது. இப்போ ரோகிணியே நான் பேசினா கூட, என் நட்சத்திரத்தை பற்றி நான் பேசினா கூட, நான் என்ன 100% அதை சொல்லிட முடியாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அது மேட்ச் ஆகும். பொதுவாக என்னென்ன அவங்களுக்கு நடக்கும் நடக்காது, அவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா சாமி நம்ம சொல்கிறோம். நிச்சயமாக அவங்க கேட்குறது நெகட்டிவாகவே பேசுகிறாரு, ஏன் பாசிட்டிவாக பேச மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நினைக்கிறது என்னென்னா, பாசிட்டிவ் எல்லா நட்சத்திரத்திலும் இருக்கும், நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிச்சுன்னா குறைச்சிக்கலாம்ல. இது சாமி நெகட்டிவை கம்மி பண்ணிட்டீங்கனாலே பாசிட்டிவ் பாசிட்டிவ் அதிகமாயிரும். இப்போ நான் ஆகா ஓகோன்னு உங்களை புகழ்ந்துகிட்டு இருக்கிறத விட உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ காலையில் நீங்கள் வண்டி எடுத்தீங்க சாமி, நேராக நீங்கள் இருந்து இதுக்கு சென்ட்ரலுக்கு போகணும், நீங்கள் நல்லா தான் வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க. நீங்கள் காலையில் வண்டி எடுத்து தொடக்கும் போதே நான் வந்து சார் இப்போ நீங்கள் நேராக வண்டி ஓட்டுவீங்க சார், உங்களுக்கு பிரேக் பிடிக்க தெரியும் சார், உங்களுக்கு வந்து சார் ஹேண்டில் பார திருப்ப தெரியும் சார், உங்களுக்கு வந்து ஹெட்லைட் போட தெரியும் சார், உங்களுக்கு எல்லாமே தெரியும் சார், நீங்கள் ஒரு மாமேதை, உங்களுக்கு டூ வீலர் இப்படி ஓட்ட தெரியும் சார், நீங்கள் இப்படி சாஞ்சு ஓட்டுவீங்க சார், நீங்கள் வந்து சார் அங்கே போகும்போது கவனமாக போங்க, இது என் வேலை இல்லை சார். இப்போ போகிறீங்களா சென்ட்ரல் போகிறீங்களா, சென்ட்ரல் போகிற இடத்துல ஒரு இடத்துல தோண்டி போட்டிருக்காங்க, அங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், வண்டியில் போகும்போது நீங்கள் இந்த இடத்துல கவனம் இல்லாமல் இருக்கீங்க, நான் உங்களை இந்த இடத்துல பார்த்தேன், நான் பார்க்குற ஜாதகங்களில் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான கவனக்குறைவுகள் பிரச்சனைகள் ஏற்படுது, இதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. பாசிட்டிவ் தானே? நிச்சயமாக பெரியவங்க சொல்கிற பார்த்து போப்பா அப்படிம்பாங்க. பார்த்து போல 1000 விஷயம் இருக்கும், அவ்வளோதான். அது எதை வச்சு அவங்க பார்த்து போகணும்னு சொல்ல மாட்டாங்க, சொன்னாங்கன்றது தெரியாது. ஆனால் அந்த பார்த்து போன்ற விஷயத்தில் 1000 விஷயம் இருக்கும், நம்ம பார்த்து போகணும் தான் சொல்கிறோம். புராண நட்சத்திரத்துக்கே பல பேர் கேட்டது எப்படி நம்மளை அப்படியே பேசினாரு. ஆமாம், அப்படிங்கிற விஷயம் என்கிட்டையும் 4 பேர் கேட்டாங்க, அவங்க எல்லாமே பாடகர்கள். அவங்க கேட்டாங்க எப்படி அவர் கரெக்டாக அதே மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாதுங்க, அவர் நிறைய ஜாதகம் பார்க்குறாரு சாமி. நம்ம நிறைய பேர்த்த பார்க்குறோம், நம் பார்க்கக்கூடிய ஜாதகங்களில் இருக்கக்கூடிய அனுபவத்தை நாம் பேசுகிறோம். அதான் அதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இருந்ததுன்னா அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாமி, நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டோம்னா பாசிட்டிவ் தானே எல்லாமே. நிச்சயமாக அதான் சாமி விஷயம். நிச்சயமாக சாமி, இப்போ நம்ம பேச போகிற நட்சத்திரம் எனக்கு மிக பிடித்தமான நட்சத்திரம் கேட்டை. கேட்டை நட்சத்திரம் புதனுடைய ஒரு அருமையான ஒரு நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டுமே அதை பற்றி பேசலாம். கேட்டனாலே முதல்ல சேட்டை, சின்ன பிள்ளையில பயங்கர சேட்டை பண்ணியிருப்பாங்க, இதுங்களை எப்படி வச்சுக்கிட்டு அடக்கிறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துடும். ரொம்ப
துருத்துருன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சேட்டாதி சேட்டை பண்ணுறதில்ல மன்னர்கள். கேட்டை மனக்கோட்டை அப்படிம்பாங்க. என்னென்னா நிறைய மனக்கோட்டை கட்டிக்கொள்வது, மனதிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது. ஒரு விஷயம் நடக்குதோ நடக்கலையோ தன் மனதில் அதை கோட்டை கட்டி வைத்துக்கொள்வது அப்படிங்கிற விஷயம். எதிர்காலத்தை திட்டமிடுவது, அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா கனவு காணுங்கள் அப்படின்னு. இவங்க நிறைய கனவு காண்றாங்க, தன்னோட எதிர்காலம் இப்படியெல்லாம் இருக்கணும், அதான் மனக்கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிறைய விஷயங்கள், நான் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும், நான் வந்து 10வது படித்தா அதுக்கடுத்து இது படிக்கணும், நான் இந்த வேலைக்கு போகணும், என்னோடய 40 வயது எப்படி இருக்கணும், 50 வயது எப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஒரு டிசைட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை தன் மனதளவிலேயே கட்டிக்கொள்வது அப்படிங்கிறது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியில் வருகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தியும் வந்து நம்ம விருச்சகராசி மண்டலத்தையே நாம் வந்து மர்மஸ்தான ஒரு ராசியாக பார்க்கிறோம். அதில் வந்து கேட்டை நட்சத்திரம் வருகிறது. காலபுருஷனுக்கு 8, அதில் நிறைய மர்மம், நிறைய மர்மங்கள், தேடக்கூடிய விஷயங்கள் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும் சாமி. விருச்சகராசியை தோண்டிங்கன்னு வச்சுங்க, தோண்ட தோண்ட கீழடி மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து விருச்சகராசியை முழுமையாக எந்த அஸ்ட்ராலஜராலையும் பேசிட முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு அடிக்கு தோண்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வரும். ஏன்னா அது மர்மம். நீங்கள் வந்து மர்மம்ன்றது என்னங்க, தெரியாமல் பலது ஒளிந்து கிடப்போதானே விருச்சகராசியின் மர்மமே. கேட்டை நட்சத்திரத்திற்கு நான் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா, கேட்டை 4வது பாதத்தில் நிற்கக்கூடிய கிரகம் மிக கடுமையான சோதனைகளை செய்கிறது. ஆயில்யம் கேட்டை 4வது பாதம் மிக மிக கடுமையான சோதனைகளை செய்கிறது. கேட்டை 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மிக கடுமையான துன்பத்தை சந்திக்கிறார்கள். எப்படின்னா 90% வரைக்கும் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும், மீதி 10% நடக்காது. ஏன்னே தெரியாது, ஏற்க பதிலே சொல்லாது, இதுதான் விஷயம். ஏன்னே தெரியாது, ஏற்க பதில் சொல்கிறதுக்கே பயப்படும், விட்டுரும் கம்முன்னு. கேட்டை 4வது பாதத்தில் எந்த கிரகம் என்றாலும் சரி, கேட்டையில் ராகு உச்சம், விருச்சகராசியில் ராகு உச்சம், சந்திரன் நீச்சம். ராகுவோ கேதுவோ விருச்சகராசியில் இருந்தால் உச்சம், சந்திரன் அங்கு நீச்சம். அப்போது இந்த நிழல் கிரகங்கள் அங்கு உச்சமாகி இவர்களுக்கு உச்சகட்டமான துன்பத்தை கொடுக்கிறது. அதுவும் கேட்டை 4வது பாதத்தில் ஒரு கிரகம் நின்றால் மிக கடுமையான சோதனைகளை ஏற்படுத்துகிறது. கேட்டை 4வது பாதத்தில் எந்த கிரகம் நின்றாலும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் வழிபட்டு விட்டு வந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம். கேட்டைக்கு 22வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம். அப்போ உத்திரம் யாரோடது, சூரியனுடையது. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்களுக்கு வருகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. இந்த குடலில் சத்துக்களை உறிஞ்சும் பகுதி இருக்கு இல்லையா, சத்துக்களை வந்து இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் உடம்புல ஏலா பிரியுது, ரத்தமாக, சதையாக, எலும்பாக, மஜ்ஜையாக, விந்துவாக, நாதமாக, ஏலாக பிரிகிறது. இது அறிவியல். அப்போது நீங்கள் உணவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவானது 7 வகையாக பிரிகிறது. அந்த 7 வகை சத்துக்களையும் எடுத்துக்கொண்டு போய், இது வந்து கால்சியம், இது வந்து புரோட்டீன், இது வந்து விட்டமின், விட்டமினில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி, சி, டி அப்படின்லாம் பிரிக்கிறது இல்லையா, இந்த பிரிக்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதான் விஷயமே. ஏன்னா 22வது நட்சத்திரம் உத்திரம். அப்போது சத்துக்களை உறிஞ்சி அதை உடலில் கொண்டு போய் சேர்த்து, உங்களுக்கு உடம்புல எல்லாம் ஒரு அளவு இருக்குல்ல, இந்த அளவு இருக்கணும், இது இந்த அளவு இருக்கணும், ஹீமோக்ளோபினோட அளவு இவ்வளோ இருக்கணும், இதில் வந்து உடலில் ரத்த சிவப்பணுக்கள் இவ்வளோ இருக்கணும், ரத்த வெள்ளையணுக்கள். இப்போ நீங்கள் போய் ஃபுல் பாடி டெஸ்ட் எடுத்தால் அதில் என்னென்ன வருதுங்க, கிட்னி எப்படி இருக்கணும், கல்லீரல் எப்படி இருக்கணும், மண்ணீரல் எப்படி இருக்கணும், நீங்கள் இதயத்துக்கு எவ்வளோ ரத்தம் போகுது, ரத்த சிவப்பணுக்கள் எவ்வளவு, ரத்த வெள்ளையணுக்கள் எவ்வளவு அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. இந்த கணக்குகள் சரியாக இல்லாமல் போவது கேட்டைக்கு வரக்கூடிய பிரச்சனை. 22வது நட்சத்திரம் பெண்கள் கண்டிப்பாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறாங்க. கர்ப்பப்பையில் பிரச்சனை வருகிறது. கர்ப்பப்பையில் நீர் கட்டி வர்றது, கொழுப்பு கட்டி வர்றது, நியூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாமே கேட்டையில் பிறந்த பெண்களுக்கு நடக்கிறது. பிசிஓடி ப்ராப்ளம் 90% பெண்களுக்கு இருப்பதை நான் உணர்கிறேன். 90% பெண்கள் பிசிஓடி ப்ராப்ளம் தனக்கு இருக்கிறதாக எங்கிட்ட பார்த்த ஜோடத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மாதவிடாய் சரியாக, எனக்கு மாதவிடாய் காலமே வரமாட்டேங்குது, போய் மெடிசன் போய் பார்க்குறேன், டாக்டரை போய் பார்க்குறேன், நான் அவங்கள போய் பார்க்குறேன், இவங்கள போய் பார்க்குறேன்னு பார்க்குறாங்க. ஆனால் பெருசாக வந்து அவங்களால தன்னை அதிலிருந்து சரி செய்து கொள்ள முடியவில்லை. இது வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளமாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதவிடாய் தள்ளி போய் கர்ப்பப்பையில் பிரச்சனை வந்து இந்த நியூட்ரஸை ரிமூவ் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகாமல் இருப்பதற்குத்தான் நாம் உத்திரம் நட்சத்திரத்தன்று, கேட்டைக்கு 22வது நட்சத்திரம் உத்திரம், உத்திரம் நட்சத்திரத்தன்று தாண்டிக்குடி முருகனை போய் வழிபட்டு விட்டு வந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும். அங்கே கிடைக்கக்கூடிய சுனை நீர், இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லி மக்கள் போய் ரொம்ப ஆர்வமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போது சுனை நீர் அவர்களே எடுத்து வந்து முருகனின் பொற்பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து கொடுக்குறாங்க.
அப்படிங்கிற விஷயம் இப்போ ரீசெண்டாக கோயில் நிர்வாகம் செய்திருக்கிறது. நீங்கள் மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் இந்த சுனை நீர் போகிறது, மக்கள் ஆர்வமாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் கேட்டை நட்சத்திரமாக இருந்தால், உங்களுக்கு பிசியுடைய ப்ராப்ளம் இருந்தால், நீங்கள் நேராக போக வேண்டிய ஒரே மருத்துவர் யார் அப்படின்னா முருகன் தான். நேராக தாண்டிக்குடி போயிட்டீங்கன்னா அந்த சுனை நீர் எடுத்துகிட்டு வந்து வெறும் வயிற்றில் காலையில் 50 மில்லி குடிங்க, தினசரி குடிச்சிட்டே வாங்க. 48 நாளில் தீந்துருமா அப்படின்னா முருகன் தீக்கணும் நினச்சா தீத்துருவேன். 48 நாளாக 48 மாதமாகங்கிறதெல்லாம் முருகன் முடிவு பண்ணுறது தான். ஏன்னா நான் இதுக்கு கால அளவு சொல்கிறக்கே வரல. ஆனால் ரெடியாகிற வரைக்கும் குடிங்க, நிச்சயமாக ரெடியாகும். என் குருநாதர் சொல்லியிருக்கிற தாண்டிக்குடி முருகனிடம் கிடைக்கக்கூடிய சுனை நீரானது அவர்களை காப்பாற்றும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கார். இதை நான் பல பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன், பல பேர்த்துக்கு நடந்திருக்கிறது. குழந்தையின்மை பிரச்சனை, கர்ப்பப்பையில் தானே சாமி குழந்தை உருவாகுது. விளை நிலம் அல்லவா கர்ப்பப்பை, எல்லா மனிதனும் விளைந்த நிலம் அது. நீங்கள் வந்து ஆணோ பெண்ணோ தாயின் வயிற்றில் கர்ப்பப்பையில் தானே உருவாகிறான். அப்போ அந்த விளை நிலம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கணும், அந்த விளை நிலம் எவ்வளவு தரம் வாய்ந்ததாக இருக்கணும். நீங்கள் வந்து மண்ணில் கொண்டு போய் நிலக்கடலை போடுறீங்க, அந்த நிலக்கு அந்த உற்பத்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த மண் தான் தீர்மானிக்கிறது. அந்த மண்ணின் தன்மை, மண் நல்லா இருந்தது அப்படின்னா அப்படியே விளைச்சல், அபரிதமான விளைச்சல் இருக்கும். நீங்கள் மண் நல்லா இல்லைன்னா விளைந்து வரும் பொருள் தரமானதாக இருக்காது. அப்போ நீங்கள் தரமான குழந்தையை இந்த உலகத்துக்கு எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தையை எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான குழந்தை, அவன் ஒழுக்கத்தில் சிறந்து சமுதாயத்தில் சிறந்து மாமனிதனாக சிறப்பான மனிதனாக வளர வேண்டும் என நினைத்தால், உங்கள் கர்ப்பப்பை சிறப்பாக இருந்தால்தான் நீங்கள் வெளியில் வரக்கூடிய குழந்தை சிறப்பாக இருக்கும். இதான கான்செப்டு. அப்போது நம்ம எனக்கு இன்னும் அந்த பிரச்சனையும் வல்லிங்க. இப்போ தான் என்ன என் புள்ள 15 வயசில் இருக்கா கேட்ட நட்சத்திரம், 14 வயசில் இருக்கா கேட்ட நட்சத்திரம், ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா, 20 வயசாச்சு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். போய் சுனை நீர் எடுத்துகிட்டு வந்து இப்போருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள். ஏன்னா அது ஒன்றும் மருந்து கிடையாது, குடித்தா நீங்கள் ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. முருகப்பெருமானின் சுனை நீர் காலைல எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு 50 மில்லி ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த அந்த சுனை நீரோட தன்மையே தான், கெட்டே போகாது. ஏன்னா அது முருகப்பெருமானின் தீர்த்தம். நீங்கள் முருகப்பெருமானின் தீர்த்தம் எடுத்து வந்து உட்கொள்ள இந்த கர்ப்பப்பையானது தன்னுடைய திறமையை அதிகப்படுத்தி கொள்கிறது. நாளைக்கு வந்து அவங்க அந்த குழந்தையை தாங்கும் பொழுது நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகளெல்லாம் இல்லாமல் ஒரு தெய்வீக குழந்தையாக அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்துவிடும். அந்த விளை நிலம் சிறப்பாக இருக்கும் பொழுது விளைச்சல் சிறப்பாக இருக்கும். இது கேட்டையில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த நோய் தான் வருது, அதை சரி செய்து கொள்ளுங்கள். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு தகப்பனாருடன் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா உத்தரம் வந்து சூரியன் தந்தையர், இவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படிங்கிறதுனால இந்த வெண்புள்ளி கரும்புள்ளி தோல் சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் வர்றது, அது எல்லாமே வர்றதை நான் பார்க்குறேன். இதற்கும் அருமருந்து அவரே தான், நீங்கள் தாண்டிக்குடி போயிட்டு வர்றதான். தொழில் சார்ந்த விஷயங்களில் மனவேதனைப்படுவது நடந்தே தீருகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் தொழிலால் பிரச்சனையை சந்திக்கிறார்கள். எப்படின்னா எதுக்கால இருக்கிறவனை பார்த்து டிட்டோவாக காப்பி அடிக்கிறது, எதுக்கால உட்காந்துருக்காங்க, எதுக்கால தொழில் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு திறமை இருக்குல்ல, அந்த திறமையை தான் நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். கேட்டை என்ன செய்யும்னா எதிரில் அமர்ந்திருப்பவர்களுக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அவங்க வழியில் பயணிக்கும் போது அவங்க ஏதோ ஒரு சூட்சம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த சூட்சமும் தெரியாமல் தொழிலில் தோல்வி அடைவது. இது 80% பேத்துக்கு நான் பார்க்குறேன். 80% பேத்துக்கு தொழிலால் மனவேதனைப்படுவது, தொழில் பிரச்சனை ஆகிறது. ஏன்னா உத்தர நட்சத்திரம் கன்னிராசியில் வருகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னிராசி மண்டலம் 11ஆம் வீடாக வரும். அப்போ 11ஆம் வீடு லாப ஆதாய ஸ்தானமாக இருக்கிறதா, அப்போ லாப ஆதாய ஸ்தானம் அப்படிங்கிறது அங்கே பாதிக்கப்பட்டு விடுகிறது. லாபம் இல்லாமல் தொழில் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதான் விஷயமே. உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான சூரியன் யாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்துடுறார். இவங்க ராசிக்கு 10ஆம் இடம் சூரியன். அப்போது சிம்மராசி மண்டலம் சூரியன் தான் தொழில் வளர்ச்சி. நீங்கள் என்ன தொழில் பண்ணணும் முடிவு பண்ணுற கிரகம் சனி. அந்த தொழில் வளரணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுற கிரகம் சூரியன். சூரியனும் சனியும் பாருங்கள், நேராக கும்பம் சிம்மம் 7ஆம் இடம் எப்படி வந்தது, இதுதான் தொழில். என்ன நீங்கள் தொழில் பண்ணு டிசைட் பண்ணுற இடம் சனி பகவான், கும்பம் சிம்மம் அந்த தொழில் எவ்வளோ வளர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற விஷயம். கும்பமோ சிம்மமோ சரியாக இல்லாத மனிதன் வாழ்க்கையில் வாழ்ந்ததாக வரலாறே இல்லை. நம்ம சொல்லுவோம் கும்பராசி மண்டலம் முடங்கிருச்சு அப்படின்னா வாழ்க்கை அவுட், கும்பம் முடங்கவே கூடாது. ஆணோ பெண்ணோ கும்பம் முடங்கவே கூடாது, சாதாரணமாக அவங்களால ரெடியே ஆக முடியல. சிம்மராசி மண்டலம் முடங்கி போயிடுச்சுன்னா அவங்களால தொழிலே செய்ய முடியல. பல தொழில் செய்து லாஸ் ஆனவங்க, ஓஹோன்னு தொழில் பண்ணுறது திடீர்னு கீழே வந்தவங்க, இவங்களெல்லாம் இந்த சிம்மராசி மண்டல பாதிப்பாக நான் பார்க்குறேன். அப்போது
கேட்டை நட்சத்திரத்துக்கு பத்தாம் இடமாக வருவது சிம்மராசி மண்டலம் சூரியன். சூரியன் தான் வைனாசிகமாகிறார். அப்போ அந்த சூரியன் உங்கள் தொழிலை வளர்ச்சியாக இருக்க விட மாட்டார். நீங்கள் என்ன வேணால் தொழில் பண்ணுங்க சாமி, கொண்டே ஸ்டேஜில் நிறுத்திடுவார். என்ன பிரச்சனைனா இதை வச்சும் வாழ முடியாது, விட்டுட்டு வர முடியாது. அங்கே தான் நம்ம நிறுத்தி வேடிக்கை பார்ப்பார். நீ விட்டுட்டும் போகக்கூடாது, வச்சும் வாழக்கூடாது. அந்த தொழிலை உங்களால் கண்டினியூவும் பண்ண முடியாது, அந்த தொழிலை விட்டுட்டும் போக முடியாது. நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சாமி, விட்டுட்டு வர முடியாது. இன்றைக்கி நல்லாயிருப்போம், நாளைக்கு நல்லாயிருப்போம், நாளானைக்கு நல்லாயிருப்போம்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னாகும், போகவே போகாது. பிரச்சனை பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களை எடுத்துங்க, மேலதிகாரிகள், உடன் வேலை செய்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா சூரியன் சரியாக இல்லை. சூரியன் தான் தலைமை பண்பு, ஆளுமை திறன், நிர்வாக திறமை. அவரே 22 நட்சத்திரமாக வந்து விடுகிறார். அப்போ இவங்களுடைய தலைமை பண்பில், ஆளுமை திறனில், நிர்வாக திறமையில் கை வச்சுருவார். இவங்களுக்கு இருக்கிற திறமையில் கை வச்சு இவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் மாற்றி பேசிடுவாங்க. அப்படி மாற்றி பேசும்பொழுது அங்கே பிரச்சனை வந்துடும். இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் சூரியன் அந்த இடத்துல அவங்கள பேச விட மாட்டார். அந்த ஆளுமை பண்ணுறது, 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஆளுமை செய்யணும்னா அந்த 10 பேர்த்துக்கு சங்கடம் வராமல் ஒரு ஆளுமை பண்ணும் இல்லையா? அந்த 10 பேர்த்தில் ஒருத்தர் சங்கடப்பட்டாலும் அந்த ஆளுமை தவறான ஆளுமையாக போய்விடும். அந்த ஆளுமையை சரியாக மேற்கொள்ள முடியாமல் தவிப்பது அப்படிங்கிறத நான் வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு 22 நட்சத்திரமாக பார்க்கிறேன். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் இதை வந்து நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அது பார்க்கணும்ல சாமி, அது எதனால தொழில் முடக்கமாக இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாம் சாமி, அதாவது 22 நட்சத்திரம் உத்தரமாக வர்றது ஒரு பிரச்சனை, என்ன முடக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில். இன்றைக்கி வந்து எல்லோரும் முடக்கை பற்றி பேச ஆரம்பித்தாச்சு. நான் முடக்கை பற்றி பேசுகிறேன், நீ போன வந்தவெல்லாம் முடக்கை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன விஷயம்னா சாமி, பேசுங்க, தப்புன்னு நான் சொல்லலை. இது ஜோதிடம்ங்கிறது யாருக்கும் சொந்தம், யாரோட அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது. ஜோதிடம் என்பது நம் மூதாதையில் கண்டுபிடித்த கலை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு ஆரம்பித்து அந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே சொல்லாத இருக்கு பாருங்கள், அதுதான் கடுப்பாக இருக்குது. முடக்கத்தை பற்றி யார் வேணால் பேசலாம் சாமி, நான் வேணாம்லாம் சொல்லலை. நீங்கள் நல்லா பேசுங்க, அடுத்தவனை காப்பாற்றிட்டீங்கன்னா சரி, நிச்சயம் அவ்வளோதான். உங்களை நம்பி வர்றவங்கள நீங்கள் காப்பாற்றிடுங்க சாமி. என்னோடய ஒரே கான்செப்ட் தான் சாமி, இது வரைக்கும் 1000 பேர் என்னை திட்டிருப்பான், அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு, நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், நிறைய வந்து நீங்கள் நாங்கள் ஜாதகம் அனுப்பிச்சோம், எங்களை நீங்கள் கண்டுக்க மாட்டேறீங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். நானும் ஓடிக்கிட்டே தான் சாமி இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் காலை 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன், நைட்டு 8 மணிக்கு படுக்கிறேன். தீபாவளி பொங்கல் ஒரு நாள் நான் விடுபடுத்துக்கிறதுல நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். என் கான்செப்ட் என்னென்னா, என்னை நம்பி வர்றவங்களை காப்பாற்றுறது மட்டும்தான் என்னோடய ஒரே கான்செப்ட். அவன்கிட்டருந்து பணம் சம்பாதிக்கிறதோ, இல்லை நீங்கள் அதை பண்ணுங்கள், இந்த பூஜை பண்ணி 5 லட்சம் கொடுங்க, இந்த பூஜை பண்ணி 3 லட்சம் கொடுங்க, இதை பண்ணுங்கள், நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க, இங்கே போயிட்டு வாங்க, நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போய், இந்த எந்த வேலையுமே நம்மகிட்ட கிடையாது. விஷயம் என்னென்னா, என்னை நம்பியவனை நான் காப்பாற்ற வேண்டும் என்பது என் குருநாதர் எனக்கிட்டானே, அதுக்கு தான் நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறேன் சாமி. மலேசியா போய் 10 மலை முருகனை தான் சாமி போய் பார்த்தேன், வேற எங்கேயும் என்னால் போக முடியல. ஏன்னா அப்பாயின்மெண்ட்டு சிங்கப்பூர் போய் ஒரே ஒரு முறை அந்த சிங்கவாயிலேருந்து தண்ணி ஊற்றுற இடத்துக்கு நைட்டு போயிட்டு வந்தேன் சாமி, அவ்வளோதான் சாமி, வேறு எதுவும் பண்ண முடியல. என்ன காரணம்னா, அங்கே வந்து இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஒதுக்குறோமா, ஒரு 8 மணிக்கு ஜாதகத்தை முடிச்சலாம் நினைக்கிறோமா, ஒரு 2 அப்பாயின்மெண்ட் சேர்த்து கேட்பாங்க. சரி வேறு வழி இல்லை, வந்துட்டோம், பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு மணி 10 ஆகிடுது. சாப்பிட்டீங்கன்னா தூங்குனீங்கன்னா காலைல 4:30 5 மணிக்கு எந்திரிச்சோம். நீங்கள் வேறு வழி இல்லை, காலைல எழுந்திரிச்சு ஆன்லைன் பேசணும், வாட்ஸ்அப்புக்கு பதில் சொல்லணும், ஏற்கனவே ஜாதகம் பார்த்தவங்களுக்கு பதில் சொல்லணும், புதுசாக ஃபோன் பண்ணுறவங்களுக்கு பதில் சொல்லணும், அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணணும். எவ்வளோ விதமான வேலைகள் இருக்குது சாமி, 1-2 இல்லை சாமி. இல்லை நம்மளுடைய உறவுகள் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன ஒரே ஒரு விஷயம், நம்மளுக்கு பார்க்கணுமே, நம்ம ஒருத்தர் தானே அப்படின்ற ஒரு நினப்பில் ஃபோன் பண்ணிடுறாங்க. அந்த ஒருத்தரை போல் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஆமாம் சார், லட்சக்கணக்கான ஒருத்தர் சேரும்போது தான் சாமி அது லட்சமாகிடுது. ஆமாம், அதான் விஷயம் சாமி, அதனால அவங்களுக்கு தெரியறது இல்லை. பட் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு பெரிய பெக்குலியர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா, அவங்க அம்மா சந்திரன் நீச்சம்னா கூட அவங்க அம்மா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு துன்பமாகவே அமையிறாங்க. அது ஏன் சார்? இல்லை சந்திரன் நீச்சங்கிறதே எங்கள் பெரிய விஷயம். அது 9வது இடத்துக்கு சந்திரன் தான் வந்துடுது. ஆமாம் சாமி, 9வது இடம் சந்திரன் சாமி, பாக்கியம். 9வது இடம் தந்தையார், 9வது இடம் பாக்கியங்கள், சந்திரன் வந்து எங்கள் நீச்சம் சாமி. இவங்க எப்படின்னா, நான் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறேன்னு சொல்லி குழப்பி விட்ருவாங்க. ரொம்ப தெளிவாக நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஆராய்ச்சி செய்து விட்டு விடுவது இவர்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் முடிவெடுக்கிறக்கே விட மாட்டார். சந்திரன் மனம், சந்திரன் உடல் சம்மந்தப்பட்ட கிரகமா. நீங்கள் வந்து 2 முறை யோசிக்கிறது, 3 இப்போ 2 கம்பெனி வருதுன்னு வைங்களேன், இப்படி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போனார், இப்போ 3 கம்பெனி வந்து அவர் கூப்பிட்டாங்க. இப்போ இந்த 3 கம்பெனிக்கு எதுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணி, இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு முடிவு பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. 3 கம்பெனியும் விட்டுருவாங்க சாமி.
இப்போ மூணில் ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணி வேலைக்கு போயிருக்கணுமில்ல, அதெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் சீட்டு குளிக்கு போட்டால் பார்த்து ஏதோ ஒன்று போ, இதை இது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக, இந்த பெஸ்ட்டு எதுன்னு சூஸ் பண்ணுறக்குள்ளே அந்த வேலை இன்னொருக்கு போயிடுது. இதை வந்து நான் பெரிய மைனஸாக பார்க்குறேன். நிச்சயம் அதே மாதிரி தான் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் இன்னொரு மைனஸ் என்னன்னா, தப்பான ஆளில் கரெக்டாக சூஸ் பண்ணுறது இந்த கேட்டை தான் சூஸ் பண்ணிடுது. அது வந்து சாமி சந்திரன், அதுக்கும் சந்திரனே காரணம். எப்படின்னா செவ்வாயின் வீடு சந்திரன், செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஆகுதாங்க. இவங்க எப்படின்னா இவங்களுக்கு யாரும் நல்லது பண்ண வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு யாரும் நல்லது பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, நல்லது சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து டக்குன்னு இவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த நயவஞ்சகமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நம்பியார் சொல்லுவார்ல அந்த கதை, புகழ்ச்சிக்கு அடிமையாக புகழ், அது ஒன்று நயவஞ்சகமாக பேசுவது, அதான் சாமி புகழை. புகழ்ங்கிறது என்ன சாமி, உங்களை ஒருத்தன் புகழ்கிறாங்கும் போது அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதில் இந்த நயவஞ்சக புகழ்னு ஒன்று இருக்கிறது. அந்த நயவஞ்சக புகழில் இவங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க. இவங்களை நயவஞ்சகமாக ஏமாற்றுவது, அதாவது இவங்க வந்து கொஞ்சம் மோசமான நபர்களோடு அல்லது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நபரோடு சீக்கிரமாக போய் ஒன்றி தானும் அதோடு சேர்ந்து கொள்கிறார்கள், அதான் விஷயம். அப்படி சேர்ந்த பிறகு கூட அது சரியில்லை அப்படின்னு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சந்திரன் அதை புரிவதற்கு விடமாட்டேங்கிறார். இந்த இடத்துல அம்மா ஏதாவது புத்தி சொல்ல வந்தாங்கன்னா அம்மா கெட்டவங்களாக மாறுவாங்க. தாயார் வந்து ஒரு புத்தி சொல்ல வர்றாங்க, மகனே அவன் சரியில்லை, மகளே அது சரியில்லை. சாமி இன்னைக்கு சமுதாயம் வந்து எப்படி நினச்சிக்கிதுன்னா, அந்த இந்த இளம் வயதில் இருக்கிற குழந்தைங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, காதலிக்கெல்லாம் சர்வசாதாரணமாக போயிடுச்சு, நம்ம அப்பா அம்மாலாம் அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க. நான் உண்மையில் சொல்கிறேன், குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் நடிக்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப வேதனைப்படுறாங்க. தன் குழந்தை வந்து சரியில்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாலோ அதை சொல்ல முடியல, சொன்னால் கேட்க மாட்டாங்க, சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. இவங்க என்னென்னா ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ண முடியும், சரி நல்லாருன்னு விட்டுறாங்க. போய் பிரச்சனையாக திரும்பி வரும் பொழுது எனக்கு தான் அறிவில்னா உனக்கு எங்கே அறிவு, திரும்ப உங்கள் அம்மாவையே கேள்வி கேட்குறது. இந்த அம்மா புத்தி சொல்லியிருக்கோம், அதை கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் போயிட்டு பிரச்சனை திரும்பி வருவாங்க இல்லையா, வந்துட்டு ஏமா நான் தான் லவ் பண்ண, நீயும் எனக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு திரும்பி கேட்டால் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கா. இதையெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள். இன்னொன்று மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், மனதில் ஒருமித்த கருத்து இல்லாமல் போவது, அதே போல் ஒரு கருத்தை ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணுவது, தேவையில்லாத விஷயங்களை அதிகம் சிந்திப்பது கேட்டை நட்சத்திரமாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக சாமி, நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்கள் உண்மை. கேட்டைக்கு இவங்க இன்னொரு விஷயத்தை திருத்திக்கணும், செலவு பண்ணிவிட்டு நைட்டு போட்டு கணக்கு போடுறது இந்த கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு விஷயமா இருக்கும். பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க, நைட்டு படுக்கிறப்ப கணக்கு போடுவாங்க, இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், வெடிவிலும் தூங்க மாட்டாங்க. ஆமாம், கணக்கு போட்டுட்டு ஆக இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், ஐயோ இதை எப்படி நம்ம கெயின் பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு கணக்கு போட்டு செலவு பண்ணணும். இன்றைக்கி என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, இப்போ தீபாவளி வந்துருச்சு, இப்போ தீபாவளி வரும்பொழுது நான் வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யக்கூடாது. இவங்களுக்கு எப்படி நான் சமயம் ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு போயிருப்பாங்க, அங்கே போய் பார்த்தோம்னா ஆசையில் அந்த புடவையும் நல்லாயிருக்கு இந்த புடவையும் நல்லாயிருக்கு, இதை தீபாவளி கட்டிக்கிறோம் அதை பொங்கலை கட்டிக்கிறோம் அப்படின்னு ரெண்டு புடவை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, பட்ஜெட்டில் கைவிழுக்கும். இது வந்து இந்த மனம் சம்மந்தப்பட்டதான் சாமி. நீங்கள் சந்திரன் நிச்சயம் காலையில் கணக்கு போட்டு அப்புறம் செலவு பண்ணோம், இவன் செலவு பண்ணிவிட்டு நைட்டு சாயந்தரம் வந்து ஐயோ ரெண்டு புடவை எடுத்துட்டேன், இது வேறு அதுக்கு வேறு காசு இல்லையே, இதுக்கு வேறு காசு இல்லையே, கடனை வாங்கு. நிச்சயமாக இந்த கேட்டைக்கு வந்து நம்ம ரெண்டு கோயில் கொடுத்துருக்கோம் சாமி, ஒன்று வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கேட்டை 4, ஆமாம் வரதராஜ பெருமாள் கொடுத்துருக்கோம், ரெண்டாவது வந்து தாண்டிக்குடி முருகனை கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது எனக்கு கோயில் சொல்லுங்கள் கோயில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இல்லை சார் நம்ம சொல்லியிருக்க கோயில் அவங்க கவனிக்கிறதே இல்லை. வீடியோ முழுசாக பார்க்காம உள்ளே போய் அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறது, கோயில் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு. நம்ம என்னென்னா வீடியோ முழுசாக பாருங்கள், நம்ம போட்ட வீடியோ எதுக்கு, நம்ம இப்போ எதுக்கு தெரியுமா பேசிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி ஏன் பேசுகிறோம்னா, இதை பார்க்குற அன்பர்களில் 1,000 பேர் தன் வாழ்க்கை மாறிவிட்டால் அது நம்மளுடைய புண்ணியம். நிச்சயமாக 1,000 பேர் தன்னோட நோயிலேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு ருதுவாகிற 1,000 குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டால் அந்த புண்ணியம் எனக்கு என் சந்ததிக்கும் போய் சேரும். நிச்சயமாக நிச்சயம் அதுக்கு தான் நான் போராடுறேன் சாமி. நான் ஏற்கனவே பிரச்சனை ஆனவனுக்காக பேசலை, இனி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். நிச்சயம் இனி வரக்கூடிய எதிர்கால சந்ததியை நாம் எப்படி கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிதேவதை வந்து இந்திரன். இறந்த கால கர்மா அப்படிங்கிறது மாறுறதுக்கு விருட்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராய் மரம், பராய் மரம் திருப்பராய்த்துறை பராய்நாதரை போய் பார்த்து வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். பராய் மரம் பராய் இலை அப்படிங்கிறது நிகழ்கால கர்மா அப்படிங்கிறது, நிகழ்காலம் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் வந்து ஆண்மான் விலங்கு ஆண்மான் புகைப்படத்தை வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்கால கர்மா சிறப்பாக இருப்பதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவாளம் அப்படிங்கிற பறவை, இந்த பறவை தான் உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக இவங்களுக்கு வைக்குது. அதிதேவதை வந்து பார்த்தோம், அதிதேவதை வந்து இந்திரன், இவங்களுடைய வெற்றி சின்னம் அப்படிங்கிறது யானை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யானையை வைத்து கொள்ளும் போது, யானை பொம்மை அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
வெண்காந்த மலர் சூடிக்கொள்வது, வெண்காந்த மலரை பக்கத்தில் வைத்து கொள்வது, வெண்காந்த மலரை தன் காரில் அந்த மாதிரி வச்சுக்கிறது, வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். இவ்வளோ சொன்னாலும் நம்ம உறவுகள் கேட்குற ஒரே கேள்வி, எங்களுக்கு கோயில் சொல்லுங்கள். நீங்கள் ரெண்டு கோயில் சொல்லியிருக்கீங்க, பாக்கிக்கும் கோயில் சொல்லுங்கம்பாங்க. பொதுவாக இந்த விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் எந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க? திருச்சி அப்பரந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது மிக மிக சிறப்பு. பராய் மரம் பராய்நாதர் போய் வழிபடுறது மிக மிக சிறப்பான விஷயமா இருக்கும். அதே போல் தாண்டிக்குடி முருகன் 22 நட்சத்திரத்துக்கு, கேட்டை 4 பாதத்தில் எந்த கிரகம் நின்றாலும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். இந்த எல்லா கோயிலுக்கும் நீங்கள் வந்து எழுப்பு எண்ணெய் சிவப்பு திரியில 19 தீபம் போடணும், கோயிலில் 19 முறை வளம் வரணும், அன்னதானம் பண்ணணும், தண்ணி பாட்டிலோட சகசர நாம அர்ச்சனை செய்து கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த யானை பொம்மையை வாங்கி வைப்பது, இந்திரனை வழிபடுவது, யானைக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க, யானைக்கு போய் உணவு கொடுங்க, யானைக்கு இனிப்பு கொடுத்தா தேன் கொடுத்தா கேட்டை நட்சத்திரம் வாழ்க்கையில் வளமே பெருகும். நிச்சயமாக நீங்கள் போயிட்டு செவ்வாழை வாங்கிட்டு போய் யானைக்கு கொடுக்கலாம், தேன் வாங்கிட்டு போய் கொடுங்களேன். தேன் குடிக்கும் பொழுது யானை உங்களை அப்படியே அந்த கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கும். யானை மட்டும் சாமி, தனக்கு உணவு கொடுத்தவன் நயவஞ்சகமாக சிரிக்கிறானா அல்லது மகிழ்ச்சி அடைகிறானான்னு பாட்டு தான் சாப்பிடும். சாதாரணமாக யானை சாப்பிடாது. யானைக்கு போய் நீங்கள் தேன் கொடுப்பது, பழங்கள் கொடுப்பது, யானைக்கு உணவளிப்பது அப்படிங்கிறத பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மங்களாம்பிகை உடனமர் ஆதி கும்பகேஸ்வரர் கோயிலில் நீங்கள் வந்து யானை இருக்கிறது. அவரே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அசோக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு யானை ஒன்று வளர்த்து வருகிறார். அந்த யானைக்கு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் போய் இந்த 2 யானைகளுக்கும் நீங்கள் வந்து உணவு கொடுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யானை தண்ணீர் வாரி முகத்தில் அடிப்பது அப்படிங்கிறதெல்லாம் அசோக் சிறப்பாக பண்ணி கொடுப்பார். நீங்கள் வந்து யானையை கொண்டு அங்கே போனீங்கன்னா தண்ணீர் வாரி தண்ணீர் பீச்சி உங்கள் முகத்தில் அடிக்கும். உங்களுக்கு என்ன துஷ்ட பிரச்சனைகள் இருந்தாலும், கண் பார்வை இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாவதற்கு யானை தண்ணீர் வாரி முகத்தில் அடிப்பது ஒரு சிறப்பான விஷயம். இதை வந்து அசோக் அவர்கள் செய்து கொடுக்குறார். அதே போல் யானையின் பொம்மை வாங்கி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல டேபிளில் வீட்டில் வச்சுக்கிறது, காலையில் எழுந்திரிச்சு வந்தால் நீங்கள் வந்து கஜமுகனை பார்ப்பது, வாழ்க்கை வளமாக இருக்கும் சாமி. வெண்காந்த மலர் பயன்படுத்துவது, வெண்காந்த மலர்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கவே முடியல. உங்களுக்கு எதாவது செடி எங்கேயா கிடச்சுன்னா வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க, வளர்த்துங்க. அந்த மலர்களை பறித்து இறைவனுக்கு சூடுங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. சுகமே சொல்லுங்க சார். சுகமே சொல்லுங்க சாமி. கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பேசிட்டோம், அதனால் இதில் தான் முன்ன பொண்ணை இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சி சாமி.